இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் ஒரு முறுக்கு ரெடி பண்ணிட்டேன், அதை பார்க்க போகிறோம். அரிசி மாவு, உடச்ச கடலை மாவு. உடச்ச கடலை மாவுக்கு பதில் நீங்கள் உளுந்து மாவு சேர்த்தாலும் பரவாயில்ல. இதே மெஷர்மெண்ட்டு இப்போ நான் எப்படி செஞ்சுருக்கணும் அதேமாதிரி செஞ்சாலே போதும். அந்த அளவுக்கு ரொம்பவும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, நல்ல சாஃப்ட்டு மொறுமொறுப்பு எல்லாமே இருக்குதுல. இப்போ இதை எப்படி பண்ணுறதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் சின்ன சின்ன ஒரு டிப் தான் சொல்லியிருக்கேன் இதில். இது வந்து எப்படி ரொம்ப நாள் வரைக்கும் இந்த மொறுமொறுப்போடு எடுத்து வைக்கிறது. அதே சமயத்தில் முறுக்கு செய்யும் போது சிலருக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சிலருக்கு வந்து ரொம்ப எண்ணெயில் பிழியும் போது அப்படி பொடி பொடியாக உதுந்து போயிடும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுன்றதை நான் வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம உடச்ச கடலை, அதை பொட்டுக்கடலாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் அதை நான் ஒரு கால் கப் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இது நல்லா நான் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ இது நல்ல பவுடர் போல் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இங்கே ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் ஒரு அருப்பை ஒன்று வச்சுக்கிறேன். இதில் நம்ம எடுத்துருக்கிறேன் இந்த கடலை மாவை சேர்த்துடலாம். நான் கால் கப்பு கடலை மாவு எடுத்தேன், அதை நம்ம பொடிச்சு எடுத்தோம்னா அரை கப் ஆகிடும். அதில் அதே கப் அளவுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு, அப்படின்னா ஒரு கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு கடலை மாவு. நீங்கள் சாரி கடலை மாவு இல்லை, உடச்ச கடலை மாவு. நீங்கள் இப்போ கால் கப்பு, இதில் கால் கப்பு உடச்ச கடலை எடுத்துட்டிங்கன்னா நம்ம பொடிச்சு எடுக்கும்போது அரை கப்பு வந்துடும். இதுதான் கணக்குது. இதனோட அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்பளோட நம்மளோட முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது கூடவே நான் இதுலேயே இந்த நம்ம அரிசி மாவையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துடுறேன். நான் இப்போதான் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ மாவு இங்கே நல்லா ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்துருக்கிற இந்த அரிசி மாவு வந்து நார்மலாக நம்ம இடியாப்பத்துக்கு வாங்குவோம் இல்லைங்களா, அதே அரிசி மாவு தான். அதுதான் நான் இப்போ இதை எடுத்துருக்கிறது. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருத்த எள், இந்த எள் இதில் சேர்த்துடுறேன். அதுலேயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி இதில் சேர்த்தாச்சு. தேவையான அளவுக்கு சால்ட்டு, இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ வெண்ணெய் இல்லை, அதனால நெய் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ இது நல்லா குழச்சி எடுத்தாச்சு. எனக்கு இந்த கிளாஸ்க்கு முக்கால் கிளாஸ் தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது. நம்ம எடுக்கிற அரிசி மாவை பொறுத்து ஒரு ஒரு அரிசி மாவுக்கு தண்ணி அளவு கொஞ்சம் மாறும். அதனால் தண்ணியோட அளவு சொல்லலை. உங்களோட அரிசி மாவு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவும் மாறி எடுக்கும். இது மாதிரி ஒரு முறுக்கு புளியை எடுத்துருக்கிறேன். நான் அது இந்த ஹோல்ஸ் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். நான் இதில் கொஞ்சம் ஆயிலும் அப்ளை பண்ணிட்டேன். இதில் கொஞ்சமாக எடுத்து இதை வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு கரண்டி ஒன்று எடுத்துக்கலாம். டைரெக்டாக எண்ணெயில் புழிய முடியும்னா அந்த மாதிரி புழிஞ்சுக்கோங்க. நான் இந்த மாதிரியே செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இவ்வளோதான். முறுக்கு சாஃப்டாக வரத்துக்கு சில டிப்ஸுகள் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நான் இங்கே ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஸ்லோவாக மீடியமாக வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த முறுக்கு அதில் போட்டுடலாம். மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து முறுக்கு வந்து நமக்கு செய்யும்போது ஈஸியாக வர்றதுக்காக முக்கியமானது மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. சில சமயம் நம்ம பிழியும் போது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு நமக்கு வரல அப்படின்னா ஒரு வேளை தண்ணி கம்மியாக இருந்திருக்கும். அப்போ கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நமக்கு பிழியும் போது விட்டு விட்டு எண்ணெயில் போட்ட உடனே அப்படி திரி திரியாக பிரிஞ்சு வந்துடும், அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துருக்குற அந்த உடச்ச கடலை மாவு வந்து அதிகமாக இருந்திருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஸ்பூனோ அரை ஸ்பூனோ அரிசி மாவு கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு பாருங்கள். இதே சமயத்தில் முறுக்கு ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அந்த உடச்ச கடலை மாவு வந்து கம்மியாக இருந்திருக்கும், அதனால் முறுக்கு வந்து ஹார்டாக வரும். அப்போ கொஞ்சமாக நீங்கள் உடச்ச கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி பிழியலாம். அதேமாதிரி எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது இப்போ கரெக்டாக இருக்குது. மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து கரெக்டாக வரும். அதே சமயத்தில் இது வந்து கலர் வந்து மாறாது. இந்த எண்ணெய் நொற அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த நொறையெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் திருப்பி விட்டுடுறத
அதே சமயத்தில் பொதுவாக முறுக்குக்கு நீங்கள் செய்யும்போது தேங்காய் எண்ணெய் செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அதை பாருங்கள் கலர் மாறல, ஆனால் அதே கலர்லாம் இருக்குது. இது நான் இப்போ தான் அடுத்து எதுவும் போட்டுடுறேன். முறுக்கெல்லாம் இங்கே எல்லாமே நல்லபடியாக சுட்டு எடுத்தாச்சு நல்லது போல். இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட் நாள் சாப்பிடும்போது எவ்வளோ மொறுமொறுப்போக நல்லா இருக்குதோ அதே மாதிரி ஒரு ஒரு டைம் நம்ம எடுக்கும்போதும் இந்த முறுக்கு வந்து அதே மொறுமொறுப்போடு இருக்கணும்னா, நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்தாலும் சரி, ஸ்டீல் பாத்திரமோ இல்லை எந்த பிளாஸ்டிக்கோ எந்த டப்பா எடுத்தாலுமே அதுக்குள்ளே வந்து அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று போட்டுக்கோங்க. சைட்லேயும் படுற மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முறுக்கை எடுத்து வச்சிட்டிங்கன்னா முறுக்கை நீங்கள் கடைசியாக முடிகிற வரைக்குமே அதே மொறுமொறுப்போட கிறிஸ்பியாக அப்படியே இருக்கும். ஏன்னா இந்த முறுக்கில் இருக்கிற இந்த ஈரப்பசை அந்த டிஷ்யூ பேப்பர் வலிச்சு எடுத்துரும். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் நம்ம முறுக்கு காலியாகிற வரைக்குமே நல்ல மொறுமொறுன்னு அப்படியே இருக்கும். இது மேலே நான் ஒரு டிஷ்யூ பேப்பரை இது மாதிரி வச்சுட்டு நம்ம பாக்ஸ் மூடி வச்சிடலாம். இவ்வளோதாங்க. இது மாதிரி எடுத்து வச்சுட்டிங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப நாள் பொறுமொறுப்போடு அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.